ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுவோம், நம்ம வந்து கேன்சல் பண்ணுனா எவ்வளோ பணம் ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்து உங்களுக்கு எளிதாக கிடைக்கும், ஓகேவா? அது மட்டும் கேன்சல் பண்ணால் எவ்வளோ பணம் திரும்ப கிடைக்குங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், எத்தனை நாளைக்கு முன்னாடி கேன்சல் பண்ணால், அதாவது 12 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது ட்ரெயின் கிளம்புறதுக்கு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணால் எவ்வளோ பணம் கிடைக்கும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணால் எவ்வளோ பணம் கிடைக்கும், அதுவும் ரயில் புறப்படுறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணால் எவ்வளோ பணம் கிடைக்கும், இந்த மாதிரி முழு டீட்டெயிலையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு சாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சே நான் வந்து இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு போட்டு போகிறேன். அதனால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, ட்ரெயின் டிக்கெட் வந்து நிறைய பேர் கேன்சல் பண்ணுவாங்க, அதை வந்து கன்ஃபார்ம் டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, இந்த ரெண்டுமே கேன்சல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேன்சல் பண்ணால் எவ்வளோ வேணும் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து இன்னுமே டவுட்டாக தான் இருக்குது. அதை பற்றின முழு வீடியோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து கிளியராக புரிஞ்சிடும், ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து எவ்வளோ கேன்சல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்த்துருவோம். இப்போ நம்ம சரி, இப்போ இதை பார்த்துருவோம். ரயில் பயணிகளின் இறுதி பட்டியல் தயாரிப்பதற்கு முன் டிக்கெட்டை ரத்து செய்ய கட்டணம். அதாவது ட்ரெயின் கிளம்புறதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்பாக ரயில் பயணிகளின் இறுதி பட்டியல் தயாரிப்பாங்க. இறுதி பட்டியல்னால் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி தான் யார் யார் எப்பப்போ இந்த எந்தெந்த கோச்சில் வராங்க அப்படிங்கிறத இவங்க வந்து முழுமையாக ஒரு பட்டியலை தயாரித்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி விடுவாங்க, ஆர்எஸ்சி இருக்கவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணா பண்ணி விடுவாங்க, அந்த மாதிரி பண்ணி விடுவாங்க. அந்த இறுதி பட்டியல் தயாரிப்பது முன்பாக இந்த எப்பப்போலாம் கேன்சல் பண்ணால் எப்பப்போ உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்ப்போம். அதாவது ரயில் புறப்படுவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பாக, அதாவது நல்லா புரிஞ்சுருக்கணும், 48 மணி நேரத்திற்கு முன்பாக நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அது வந்து ஃபஸ்ட்டு ஏசி வகுப்பாக இருந்தால், அதாவது ஃபஸ்ட் ஏசி வகுப்பாக இருந்தால் கட்டணம் வந்து 240 ரூபா பிடிச்சிடுவாங்களாம். அதாவது உங்கள் பேசிக் ஃபேர்லேருந்து 240 ரூபா பிடிச்சிக்கிடுவாங்க, ஓகேங்களா? பேசிக் ஃபேர்லேருந்து 240 ரூபா பிடிச்சிக்கிடுவாங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து 17 ரூபா 70 பைசா ஒரு கன்வீனியன்ஸ் ஃபீ மாதிரி போடுவாங்க, அதெல்லாம் கழிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பேசிக் ஃபேர் வரும், அதில் இருந்தால் 240 ரூபா பிடிச்சிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் ஏசி கோச்சாக இருந்துச்சுன்னா, செகண்ட் ஏசி கோச்சாக இருந்ததுன்னா 200 ரூபீஸ் வந்து கழிச்சிட்டு தான் உங்களுக்கு தருவாங்க, நீங்கள் கேன்சல் பண்ணுனீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா. அடுத்து வந்து தேர்ட் ஏசி கோச்சாக இருந்துச்சுன்னா, தேர்ட் ஏசி கோச்சாக இருந்துச்சுன்னா 180 ரூபா கழிச்சு தான் தருவாங்க. அது தேர்ட் ஏசி எக்கனாமிக்காக இருந்தாலும் சரி, தேர்ட் ஏசி கோச்சாக இருந்தாலும் சரி, 180 ரூபா கழிச்சுட்டு தான் தருவாங்க. அடுத்து வந்து ஸ்லீப்பர் கிளாஸ், அதாவது நம்ம எல்லாருமே போட்டி போட்டு புக் பண்ணக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸாக இருந்துச்சுன்னா, ஸ்லீப்பர் கிளாஸ் தான் நிறைய பேர் புக் பண்ணுவாங்க, அதாவது நடுத்தர ஒர்க்கமாக இருந்தாலும் சரி, பணக்கார ஒர்க்கமாக இருந்தாலும் சரி, ஸ்லீப்பரில் சரி ஏசி வேண்டாம் நமக்கு ஸ்லீப்பர்லேயே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புக் பண்ணாங்க. ஸ்லீப்பரில் புக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 120 ரூபா கட் பண்ணிவிட்டு மீதியை தருவாங்க, ஓகேங்களா? அது எத்தனை டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு டிக்கெட்டுக்கு தான் 120 ரூபா, நீங்கள் இப்போ நான் 6 டிக்கெட் போட்டிருந்தீங்கன்னா 6 120 பார்த்துக்கிடுங்க, அந்த மாதிரி 120 × 6, ஓகேங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அதுவும் 2 டிக்கெட்டாக இருந்தால் 120 × 2, 240 ரூபா கட் பண்ணிவிட்டு தான் மீதியை தருவாங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஒரு டிக்கெட்டுக்கு தான் 120 ரூபா, மொத்தமாக நீங்கள் ஒரே ஒரு பேப்பரில் 4 டிக்கெட் எடுத்தீங்க அதுக்கு தான் 120 ரூபா கட் பண்ணிட்டு மீதி தருவாங்கன்னா அப்படிலாம் கிடையாது, ஒரு டிக்கெட்டுக்கு 120 ரூபா வச்சு கட் பண்ணிட்டு பிடிச்சிருவாங்க. அடுத்து வந்து செகண்ட் செட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு சில ட்ரெயினில் இந்த செகண்ட் செட்டிங் அன்ரிசர்வாக செயல்படுது, சில இன்னும் சில ட்ரெயினில் அன்ரிசர்வ் இல்லாமல் அது வந்து புக்கிங்லேயே செயல்படுது, ஓகேங்களா? புக்கிங் பண்ணி போகிற மாதிரி செயல்படுது. இந்த செகண்ட் சீட்டிங் நீங்கள் புக்கிங் பண்ணி கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 80 ரூபீஸ் கட் பண்ணிவிட்டு மீதியை தான் உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விடுவாங்க ரயில்வே நிர்வாகம், ஓகே? இது வந்து ட்ரெயின் கிளம்புறதுக்கு 48 மணி நேரத்திற்கு முன்பு. இன்னொன்று இருக்குது, ட்ரெயின் கிளம்புறதுக்கு 12 மணி நேரத்திற்கு முன்பாக நீங்கள் கேன்சல் பண்ணிங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து 8 மணியா, காலையில் 8 மணின்னு வச்சுக்கிடுவோம், அடுத்து வந்து நைட்டு 8 மணின்னா 12 மணி நேரம், ஓகேங்களா? ரைட்டு தானா? இந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு 12 மணி நேரத்துக்கு முன்பாக 12 மணி நேரம் கம்மியாக இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 25% 12 மணி நேரத்துக்கு முன்பாக நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 25% உங்களுக்கு வந்து
பிடிச்சிட்டு மீதியை தருவாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 12 மணி நேரத்திற்கு கம்மியாக, அதாவது 4 மணி நேரத்திற்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ட்ரெயின் கிளம்ப போகுது இன்னொரு 5 மணி நேரம் தான் இருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் 50% கட் பண்ணிவிட்டு தந்துடுவாங்க. 50%னால் நீங்கள் எடுத்த டிக்கெட்டில் பாதியை கட் பண்ணிவிட்டு மீதி தருவாங்க. ஓகேங்களா? இது நீங்கள் வந்து நேரம் கடத்த கடத்த உங்களுக்கான ரத்து தொகை வந்து அதிகரிக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து 12 மணி நேரத்திற்கு முன்பாக நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஒரு சாம்பிள் மூலமாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த சாம்பிளை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும், ஓ சொன்ன 25% கரெக்டாக பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இது ஒரு டிக்கெட்னு வச்சுக்கலாம். இதில் புக்கிங் டேட் வந்து 9 செப்டம்பர் 2022 அன்றைக்கு வந்து புக் பண்ணியிருக்கேன். என்றைக்கு வந்து இது ஜேர்னி பண்ணணும், என்றைக்கு வந்து போகணும் அப்படின்னா 8 நவம்பர் பாருங்கள், 8/11/2022 அன்னைக்கு காலையிலே 5:45 இந்த ட்ரெயினில் வந்து பயணம் செய்யணும். ஓகேங்களா? ரேட் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 1,348 ரூபீஸ் வருது. நல்லா ஞாபகம் வச்சுடுங்க பாருங்கள், 8/11/2022 5:45 காலையில் இந்த ட்ரெயின் கிளம்புது, 1,348 ரூபா. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் கேன்சல் பண்ண டேட் என்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 நவம்பர் என்ன பாருங்கள், 7/11/2022 காலையிலே 9:21 AM. ஓகேங்களா? அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு இது வந்து ட்ரெயின் வந்து கிளம்புது. ஆனால் நான் முந்தின நாள் காலையில் 9:21 கேன்சல் பண்ணுறேன். எவ்வளோ? 1,348 ரூபாக்குள்ளே டிக்கெட்டை. ஓகேங்களா? கேன்சல் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது நான் வந்து கேன்சல் பண்ணக்கூடிய டைம் வந்து 24 மணி நேரத்திற்கு முன்பாக இல்லை, 24 மணி நேரத்திற்கு கம்மி தான், எப்படியும் ஒரு 23-22 மணி நேரம் அந்த மாதிரி தான் நான் கேன்சல் பண்ணுறேன். அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா 25% கட் பண்ணிட்டு தான் மீதியை தந்தாங்க. ஏன்னா 1,348 அப்படிங்கிற பட்சத்தில் 1,348னா 2 டிக்கெட். ஓகேங்களா? 2 டிக்கெட். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். 1,348 2 டிக்கெட். அப்போ 1,348 ரெண்டால் வகுத்து எனக்கு வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா 990 ரூபா. அப்போது 25% கட் பண்ணிட்டு தந்திருக்காங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ப்ரூஃபு. நான் அதை வந்து உங்களுக்கு கால்குலேட்டர் மூலமாகவும் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். கால்குலேட்டர் எடுத்து இப்போ வந்து காமிக்கிறேன். 1,348 நல்லா புரிஞ்சுக்கணும். 24 மணி நேரம் கூட இல்லை, ஒருவேளை 25 மணி நேரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து 24 மணி நேரம் கூட இல்லாத காரணத்தினால அவங்க வந்து 25% கட் பண்ணிட்டாங்க. இப்போ 1,348 2 டிக்கெட்டா வகுத்தல் 2, 1 டிக்கெட் ரேட்டு 674 ரூபா வருது. ஓகேங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ 674 வகுத்தல் 100, இது 6.74ங்கிறது 1%. ஓகேங்களா? இப்போ நான் இதுக்கு 25% போடுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் 8×25 அப்போது 1 டிக்கெட்டு வந்து 170 ரூபா கணக்கில் வருது. ஓகேங்களா? 170 ரூபா 1 டிக்கெட்டுக்கு வருது. அப்போ 2 டிக்கெட்னா 170 + 170. ஓகேங்களா? 340 ரூபா கட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே தான் எனக்கும் கட் பண்ணியிருக்காங்க. நான் கரெக்டாக கொடுத்த 25% கட் பண்ணிவிட்டு மீதியை தந்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ 24 மணி நேரத்திற்கு குறைவாக இருக்க ஒரே ஒரு காரணத்தினால தான் 25% கட் பண்ணி விட்டு மீதியை தந்திருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுருக்கணும். நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடிய டைமை பொறுத்தும் உங்களுக்கு வந்து இது வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாம். ரீஃபண்ட் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாம். இதுவே நீங்கள் வந்து ட்ரெயின் கிளம்புறதுக்கு 4 மணி நேரத்திற்கு முன்னாடி தான் கேன்சல் பண்ணுறீங்க, 4 மணி நேரத்திற்கு இறுதி பட்டியல் தயாரிப்பாங்க, அந்த இறுதி பட்டியல் தயாரிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் கேன்சல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 50% பிடிச்சிருவாங்க. இதில் 50% அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கணும். 1,348 வகுத்தல் 2 6×2=12 7×2=14 4×2=674 ரூபா 1 டிக்கெட்டோட ரேட்டு. 674 50%னா எவ்வளோ? இதை ரெண்டால் வகுத்துற வேண்டிதான். 3×2=6 3×2=6 இங்கே 1 7×2=14 அப்போது
340 ரூபா பிடிச்சிருவாங்க 50%னா ஒரு டிக்கெட்டுக்கு. இப்போ நான் ரெண்டு டிக்கெட்டுக்கு தான் 340 ரூபா பிடிச்சிருக்காங்க, அதுவும் 24 மணி நேரத்திற்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால. ஓகேங்களா, அதுவே நீங்கள் வந்து லாஸ்ட் டைமில் அதாவது இறுதி பட்டியல் தயாரிப்பாங்க, அந்த தயாரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ முன்னாடி கேன்சல் பண்ணால் கூட 50% பிடிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் வந்து இதுவே 24 மணி நேரம் தாண்டி 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சோண்டு பிடிச்சிருப்பாங்க. கொஞ்சோன்னா எவ்வளோ பிடிச்சிருப்பாங்க தெரியுமா? இப்போ வந்து 340 ரூபா பிடிச்சதுக்கு பதிலாக ஒருவேளை 24 மணி நேரம் தாண்டி 42 நாளைக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 340 ரூபா ரெண்டு டிக்கெட் பிடிச்சதுக்கு பதிலாக எவ்வளோ பிடிச்சிருப்பாங்கன்னா 240 ரூபா தான் பிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா 100 ரூபா நம்ம வந்து அவங்ககிட்ட கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது கேன்சல் பண்ண டைமால். அதனால் நம்ம டைமையும் பொறுத்து அவங்க வந்து கனெக்ட் பண்ணி நம்மக்கிட்ட வந்து பைசாவை பிடிக்கிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணால் எவ்வளோ பணம் பிடிப்பாங்க, எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணால் எவ்வளோ பணம் பிடிக்கிறாங்க, எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணால் எவ்வளோ பணம் பிடிக்கிறாங்க. அப்போது 24, 48, 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒவ்வொரு டைமுக்கும் ஏற்றபடி அவங்க வந்து டிக்கெட்டோட கேன்சலேஷன் ஃபீ உங்கள்கிட்ட இருந்து ஒரு கொஞ்சம் பைசா வசூலிக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே எல்லாமே புரிஞ்சுருக்கும். அப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணணும்னா ஒரு 48 மணி நேரத்திற்கு முன்னாடியாவது கேன்சல் பண்ணால் தான் கம்மியான மண்டு பிடிப்பாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறோம். 24 மணி நேரத்துக்கெலாம் வந்துச்சுன்னா 25% பிடிச்சிருவாங்க. ஒரு 4 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு 4-5 மணி நேரம்லாம் கிடையாது, 4-5 மணி நேரம் அந்த மாதிரிலாம் பிடிச்சாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 50% பிடிச்சிருவாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சி வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஐயோ நம்ம வந்து கேன்சலேஷன் வந்து பிளானை நம்ம வந்து முன்கூட்டியே பிளான் பண்ண முடியும். நீங்கள் வந்து எப்போ கேன்சல் பண்ணாலும் ஒரே ரேட்டு தான் பிடிப்பாங்க அப்படின்னு நினச்சிருக்கக்கூடாது. இந்த டவுட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தெரியாமல் முடிச்சிட்டு இருப்பாங்களா அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ.